சரித்திரத்தில் இடம் பிடிக்க போகும் இந்த கலைமகள் ஆளுமை என்ற புத்தகத்தின் நாலாம் பகுதி கோலாகலமாக வெளியிடப்பட்டுவிட்டது. சிவாஜி ஆளுமை புத்தக வெளியிட்டுவிடாவுக்கு என்னை அழைத்த அன்பிற்குரிய நண்பர் சிவகுமார் அவர்களுக்கு எனது ஆத்மார்த்தமான நன்றிகளை பதிவு செய்கிறேன். அவர் கூப்பிடலன்னா உங்க முன்னாடி பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு எங்கே கிடைச்சிது? இங்கே உள்ள வந்தவுடனேவே எனக்கு வந்து உங்களோட சேர்த்து உற்சாகம் பற்றி கொண்டது. இந்த விழாவில் நான் கலந்து கொண்டது மிகப்பெருமையாக நினைப்பது உங்கள் மத்தியில் பேசுவதற்கு முதலாக இருக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான ஒரு ஆடியன்ஸ் தான் வந்து பேச்சு நல்லா அமையறதுக்கு வாய்ப்பாகும். இங்கே என்னை வந்து பேச அழைக்கிறதுக்கு முன்னாடி மலர் சண்டு கொடுக்கும்போது இந்த அம்மா குறி கொடுக்கும்போது சொன்னாங்க திருமதி சித்ராசன் இந்த பூச்சொண்டு கொண்டு கொடுத்தவங்களும் கேட்ட கொடுத்துதா வாணாமான்னு பல நேரம் யோசனை நான் வாங்கிக்கிட்டேன். இது வந்து என் பேரில் சித்ராலட்சுமன் இருக்கிறதுனால இப்போ மட்டும் இல்லை, இது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கு. நான் அலையில் போயிருந்த படத்தில் வந்து உதவி இயக்குநராக பணியாற்றினேன். திரும்பி வரும்போது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல போட்டாங்க டிக்கெட். இங்க இல்ல முக்கியம் கூட இருந்தது யார் யார் கேட்டதா இருக்கு இன்ட்ரெஸ்ட் சிவலட்சுமி தான் சித்திர விஸ்வரு. சரி அது ஒரு புறம் இருக்க இந்த விழா வரும்போது சிவகுமார் கிட்ட அழைச்சும் போதே ஒரு பக்கம் நான் சொன்னேன்,
அஞ்சு நிமிஷத்தில் அவருடைய பேச்சை முடிச்சிருந்தா ஸ்ரீயா யாருக்கு சிவாஜி இந்த விழா இந்த புக்கை வெளியிடுறவர் யாரு சிவகுமார் இவங்க ரெண்டு பேரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ரெண்டு நாள் அப்படி இருக்கும்போது அஞ்சு நிமிஷத்தில் எப்படி பேசுறது இது ஏறக்குறைய மங்க கடல ஒரு கிண்டிக்குள்ள நடக்கிற மாதிரி விஷயம் நடக்குமா எனக்கு வந்து சிவாஜி மாதிரியே வந்து சிவகுமார் என்னன்னா ஒரு வாழ்க்கை எப்படி அமைச்சிக்கணுன்றதுக்கு வந்து ஒரு உதாரண பிரச்சனை வந்து சிவகுமார் சிவகுமார் வந்து நான் வந்து பத்திரிகையாளனாக இருக்கிறேன் பல வருஷமாக எனக்கு அவர் தெரியும் எத்தனை வருஷம் நான் பொருளாளர் பிள்ளைன்னு அவர் பேசி சொல்லிட்டாங்க சொன்னால் எனக்கு வேறு பாதி அதனால் அதை வந்து நான் படிக்க விரும்புகிறேன் நான் பத்திரிகையாளனாக இருக்கும்போது சிவாஜி சிவகுமார் இப்போ உங்களுக்கு பாராட்டி பேசுகிற மாதிரி மொத்தமாக பாராட்டி பேசியிருந்தேன் சில நேரங்களிலே மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறேன் ஆனாலும் எங்களுடைய நட்பு இன்று வரை நீடிக்கிறது என்றால் விமர்சனம் வேறு நட்பு வேறு என்பதை உணர்ந்த ஒரு கலைஞனாக சிவகுமார் இருக்கின்ற காரணத்தினால் அது என்னன்னா அந்த நட்பு இதுவரைக்கும் நீடிக்காது இங்கே பேசினாங்க யார் சொன்னாங்க சிவகுமாரை சாக்லேட் பேபி ரெண்டு சாக்லேட் பேபி சொந்தக்காரர்களை பார்த்து அதே மாதிரி சிவாஜிக்கும் சிவகுமாருக்கும் இன்னொரு ஒற்றுமையும் உண்டு சிவாஜி தன்னுடைய வாழ்க்கையிலே சில செய்த பல உதவிகளை கேமராமேன் வைத்து கொண்டு செய்ததே இல்லை உதவி கொடுப்பாரு தவிர அதை விளம்பரப்படுத்திக் கொள்ளவே மாட்டாரு அதுதான் சிவாஜியுடைய ஹைலைட் சிவாஜி எவ்வளவு பெரிய கொடைவாளர் அப்படின்னு பல பேர் தெரியாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் கேமராமேன் இல்லாமல் அந்த கொடை உதவிகளை அவர் செய்தது தான் அதே பண்பாளர் தான் சிவகுமார் அதுக்கு ஒரு உதாரணமான ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் சமீப காலமாக நீங்கள் வந்து எல்லா பத்திரிகையும் படிச்சிருக்கீங்க எழுத்தாளர் கலைஞான நூலுக்கு ரஜினிகாந்த் வந்து வீடு வாங்கி கொடுத்தார் நிஜமாகவே ரஜினிகாந்தே மிகப்பெரிய நல்ல கெஸ்டர் ஆனால் அதற்கு கொள்ளையாசிரியை போட்ட மனிதன் சொல்லும் அந்த விடாமலையிலே இவ்வளோ பெரிய எழுத்தாளராக இருந்தும் கலைஞானும் ஒரு சொந்த வீடு கூட இல்லாமல் இருக்கிறார் அவருக்கு அரசு உதவ வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்று சிவகுமார் வைத்திருக்காவிட்டால் இன்று அது நடந்திருக்காது அவர் அப்படி சொன்னோடனே அரசாங்கம் ஒரு கூடுவதற்கு முன் வந்தது ரஜினிகாந்த் இன்னும் ஒருபடி மேலே சென்று முடிஞ்சு போனார் இப்போ அடுத்த விஷயத்துக்கு போனார் ரஜினிகாந்த் இப்போ வீடு வாங்கி கொடுத்துட்டார் கலைஞானுக்கு அதிலேயும் சிவகுமார் பங்கு இருக்கிறது இன்று வரை அதை ஜாஸ்தி இவரும் சொன்னதை வாங்கி கொண்ட கலைஞானும் சொல்லுவார் இன்னிவரைக்கும் வழியிலே தெரியாது அதனையும் இவர் பங்கேற்கிறது அது தெரியும் அதாவது மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறது வந்து வெளியில் தெரியாமல் ஹெல்ப் பண்ணுறதுன்னு பாரு அது மிகப்பெரிய பண்பு ஹெல்ப் பண்ணுறதே ஒரு பெரிய பண்பு அது வெளியில் சொல்லாமல் இருக்கிறது பாருங்கள் அது வந்து மிக அதிகம் கூடு ஏன்னா மொத்தம் 35 ரூபாய்க்கு கூட ஹெல்ப் பண்ணாலே லைட்டே வச்சு வராங்க அளவுக்கு விளக்கு உபயோகம் பெருசாக எழுதுகிற காலம் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வந்து இப்படி இருக்கிறது வந்து மிகப்பெரிய பண்பு அதுக்காக சல்யூட் சிவகுமார் நிஜமாகவே என்னுடைய ஆத்மார்த்தமான வணக்கங்கள் உண்டு இது மட்டும் இல்லை இப்போ ரீசெண்டாக நான் வந்து டூரிங் டாக்ஸ் ஒரு யூடியூப் சேனல் நடந்துருக்கேன் நேற்றைய நிகழ்ச்சியில் கூட அதை சொன்னேன் சிவகுமார்கிட்ட வந்து நிர்வாகியாக வேலை செய்து கொண்டிருந்தோ திருப்பூர் மணிகின்ற ஒரு நபர் அவர் சிவகுமார் வச்சு பல படங்கள் எடுத்திருக்கார் இப்போ அவர் உயிரோடு இல்லை இப்போ கைதியில் சிவகுமாருடைய மகன் காசு நடிச்சு சிவாலு படம் வந்து அதில் இது இல்லை கைதி வர்றதில் முக்கியமானது அதுக்கு கைத்தட்டு அப்புறம் அந்த படத்தில் இந்த திருப்பூர் மணியுடைய பையனையும் ஒரு பங்குதாரராக்கி அவங்க உதவி செய்யும் யார் பண்ணாங்க இதெல்லாம் திருப்பூர் மணி ஊரில் இல்லை அவர் ஒன்றும் கொஞ்சம் கேட்கல ஆனாலும் மனமும் நான் நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்குன்னு நினைக்கிறா பாருங்க அந்த நினைப்பு உங்களை இன்னும் 100 ஆண்டு காலம் இதே ஹெல்ப் பண்ணி மிஸ்டர் சிவகுமார் அது தப்பு உங்களுடைய வாழ்த்துக்கோ அடுத்து நம்ம நடிப்பு தலைவர் சிவாஜி இருக்கும் சிவாஜியை பொறுத்த வரைக்கும் நான் பள்ளிக்கூடம் படித்த காலத்திலிருந்து நான் சிவாஜியை தீவிர ரசிக்கிறேன்
அவரை வைத்து இரண்டு திரைப்படங்களுக்குரிய வாய்ப்பு எனக்கு வந்து அந்த ஆண்டவன் வழங்கினார். ஜல்லிக்கட்டு, வாழ்க்கை என்ற ரெண்டு படத்தை நான் சிவாஜி எடுத்தேன். இது ரெண்டு படமே மிகப்பெரிய ஒரு படம். சிவாஜி வந்து குழந்தை மாதிரி எல்லாத்தையும் பழக்கக்கூடிய ஒரு அன்பான மனிதர். சிவாஜி அந்த வந்து அவரோட மிக நெருக்கமாக பழகிறது தான் தெரியும். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, அந்த அளவுக்கு வந்து சிவாஜி மிகவும் கூர்மையான ஒரு புத்தி படைத்தவர். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருக்கணும்னு ரொம்ப நாசிக்காக இருக்கார். நான் வந்து ஜல்லிக்கட்டு படத்தில் 100வது நாளில் வந்து தலைவர்காகியவர், அப்போது முதல்வராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த விழாவிற்கு சன் அந்த மூணு பக்கம் போல்டு நடுவில் சத்யராஜ் இந்த படத்துடைய கதாநாயகன் போட்டு வரணும், அப்படி மடித்தா சிவாஜி, அதுக்கு மேலே மடித்தா எம்ஜிஆர். இந்த விழா இயக்கத்தை சிவாஜிக்கு கொடுக்கறதுக்காக நான் போகிறேன். சிவாஜிக்கு கொடுக்கும்போது எம்ஜிஆர் சிவாஜி உள்ளதெல்லாம் நல்லா இருக்காதுன்ட்டு நான் இதை புத்திசாலித்தனமாக செய்யதான் நினச்சிட்டு எம்ஜிஆர் உள்ள மடிச்சுட்டு சிவாஜி மேலே வச்சு அவருக்கு அந்த அழைப்பதை கொடுக்குறேன். சிவாஜி அழைப்பதை வாங்கி பார்க்குறாரு. பார்த்து ரொம்ப நல்லா அடிச்சிருக்கா, ஃபஸ்ட் கிளாஸ் ஜெனிக் ஃபங்க்ஷன்லாம் கேட்டுட்டு அந்த அழைப்பதை என்ன திருப்பி தருகிறா. திருப்பி தரும்போது எம்ஜிஆர் மேலே சிவாஜி உள்ள மடித்து தராரு. என்ன இப்படி தானா போட்டிருக்க, இது எனக்கு மாற்றி கொடுத்துருக்கேன் சொல்லாமல் சொல்லி அதே நேரத்தில் போட்டு மாற்றி கொடுத்துருக்கீங்களே, காயப்படுத்த விரும்பாமல் இந்த மாதிரி பண்ணலாம் எத்தனை மனிதருக்கு வரும். இங்கே சிவகுமார் அவருடைய வசனங்களை கொழிஞ்சு பார்த்தீங்க, எனக்கு சிவகுமார்க்கு இருக்க மிகப்பெரிய வந்து வியப்பு இந்த மன அந்த நினைவாக்கம். இந்த மாதிரி ஒரு நினைவாக்கம் மட்டும் உங்களுக்கு இருக்குன்னா உங்களை யாராலும் அடிச்சுக்கிறாரு. அதுதான் பற்றி முயற்சி பண்ண முடியும். இத்தனை வசனங்கள் எப்படி வந்து எப்படி யாராலும் பேச முடியும். சிவாஜி பல காலகட்டங்களிலே பேசிய வசனங்களில் எந்த தங்கு தடை இல்லாமல் அதே ஏற்ற இறக்கத்தோடு எத்தனை பேரால் அது சாத்தியம். உங்களில் எத்தனை பேர் சிவாஜிக்கு குறைஞ்சது 3 படங்கள் பார்த்து கேட்டிருக்கோம். மிக்க மகிழ்ச்சி. இவ்வளோ பேர் இருக்கிறதே பெரிய மகிழ்ச்சியாக தான் இருக்குது. சிவாஜியுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை தமிழை வளர்த்து கொள்ள அதை விட ஒரு மிகச்சிறந்த ஒரு படங்கள் இருக்க முடியாது. அடுத்து இந்த நூலாசிரியர் இன்பாவை பற்றி சொல்லிய முறையை நிறைவு செய்கிறேன். இன்பா மாதிரி ஒரு சிறந்த எழுத்தாளர் பாருங்கள். சிவாஜியுடைய வாழ்க்கை அப்படியே எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற வழக்கம் போய் டிஜிட்டல் உலகம் நான் பார்க்குற உலகம் வந்துட்டோம். அதை அப்படியே ஜூஸ் ஆகி கொடுத்துருக்கிறது தான் இன்பா. மொத்தத்தில் எல்லாரும் இன்னொருக்க நண்பர் சொன்னாங்க சிவாஜியை பற்றி தான் இந்த மாதிரி 4 வால்யூம் வந்திருக்குன்னு. அவரை கூட வேறு யாரை பற்றி எழுத முடியும் அவங்க வால்யூம் யாருக்கு அவங்க எழுதுக்கு விஷயம் இருக்குது. சிவாஜியை பற்றி மட்டும்தான் 4 இல்லை 5 இல்லை 6 இல்லை 10 வால்யூம் கூட எழுது. அவ்வளோ சிறப்பு என்று கொண்ட ஒரே நடிகர் தமிழ்நாட்டில் சிவாஜி தான். நான் மலேசியாவில் ஒரு விழா நடிகை பேசும்போது தயவு செய்து சிவாஜியை ஆந்திர நடிகர் யாரோடும் ஒத்தாதீர்கள் அப்படின்னு. ஏன்னா சிவாஜி நடித்த நடிப்பில் 25% கூட அவங்களால் நடிக்க முடியாதுன்னு இல்லை. சிவாஜி நடந்தால் தான் நடை அந்த நடையில் கூட பாதிக்கிறதுன்னு யாராவது திருமாலுக்கு ஒரு நடை, திருநடையாது சிவனுக்கு ஒரு நடை, மாஸ்டர் ரஜினிகாந்துக்கு ஒரு நடை என்று நடையிலே 1000 வித்தியாசம் காட்டிய கலைஞன் சிவாஜி கணேசன். அவர் போய் மற்ற வெளிநாட்டுக்கு எப்படி ஒப்புடுவது வேண்டுமானால் அவர்களே சிவாஜி உங்க கொடுங்க என்று சொல்லியதை விடாதே என்னுடைய உரையை நான் முடித்தேன். இந்த இதய வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். என்னை ஏற்கனவே 5 நிமிஷம் நான் கலந்துருப்பேன் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நேரம் கருதி மேடையில் இருக்கின்ற அனைவரும் பெயரையும் சொல்லி தருகின்றேன். வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, நிகழ்ச்சியை பெருமைப்பட்டு வருகின்ற ஆன்மோரே சார்பவர்களே, மீடியா நண்பர்களே, என் கண்ணின் மணிகளே, இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முதல் காரணம் இன்பா. அவர் நிறையா அமைச்சர்கள் சொல்லிடுறாரு. நான் சிவாஜியோடு நிறையா படங்கள் பண்ணுவேன். இருந்தாலும் சிவாஜி பற்றி உள்ளிவர் கூட ஆண்டுகளோடு தேதி வாயிலாக பல செய்திகளை தன்னுடைய முதல் பக்கத்திலே அவர் சொல்லியிருந்தார். அதை அடிப்படையாக தான் சிவாஜியை பற்றி மிகச்சிறியாக ஒரு உரை கட்ட வேண்டும் என்று நான் முடிவெட்டும் போது எனக்கு இன்பாவுடைய பக்கம் முடியாது. அது மட்டும்
பேருக்குலாம் விற்காம இருந்தாங்க. சென்ற ஆண்டு ஒரு 14,000 பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க. 14,000 பேர் முன்னாடி 1:30 முக்கியமாக நீங்கள் சிவாஜி 35 வயசு வரைக்கும் பல படங்களில் சௌகரியமாக நான் செய்தார் போல ஒரே மூச்சில் 75 வயசு தான் பேசுறது. ஒரே மூச்சில் 9:32 வருஷம் சிவாஜி பண்ண அத்தனை படங்களுடைய ஒட்டமசனத்தையும் ஒரே பேசுவதில் கிடையாது. நான் அப்படி பண்ண ஒரு நான் பிறந்த காலத்தில் வந்து சினிமா பார்க்குறதுங்கிறது ஒரு வீடு சிக்கர் பிடிக்கிற மாதிரி மதுற மாதிரி ஒரு கெட்ட படம், அது பாவகாரியம். அதனால் தீபாவளி பொங்கல் நடுநாள் மட்டும் படத்துக்கு அனுப்புவாங்க, அது மேட்ரி ஷோ போயிட்டு சாயங்காலம் வந்துடணும். அப்படி ஒரு நாள் வந்து மணங்காமணி கொடுத்த 1956 கோயம்புத்தூர் கர்நாடக தியேட்டர் போய் பார்த்தேன். வசன் எழுந்திருந்து புலவர் இயக்க வேலன் அதை நடிச்சவர் நம்ம வாத்தியார். வாத்தியார் தான் என் உடம்புக்குள்ள வந்து நடிப்பு சமமாக ஓடுற ரத்தம் மொத்தமே ஆகுது. என்னுடைய ரத்தம் மொத்தமே அவருடைய அனுப்பிட்டு தான் என் உடம்பு முடிக்கிறது. அந்த படத்தை பார்த்தேன். வாத்தியார் ஒரு சிற்பி வேஷம் பண்ணுவார், சாவத்தில் வந்து இளவரசிய நடிக்கும், இளவரசிய ஒரு சிற்பி லவ் பண்ணக்கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணுவார் ராஜா. இவன் கேட்காம லவ் பண்ணுவான், நாடு கட்டினாலும் உத்தரவு போடுவாங்க. அம்மாக்காரி 6 மணி அடித்து ஊரை கூட்டி சபையை கூட்டி கேட்கும்போது தூக்கு தண்டனை வேண்டாம் நாடு கட்டிடலான்னு சொல்லுவாங்க. சிவாஜி வருவார், கண்ணபா சொல்லுவாங்க, மகனே நீ சுதந்திர பறவையடான், என்னம்மா சொல்கிறீங்க, உன்னை நாடு கட்டியிருக்கோம் நான். யாருடைய கட்டளை இது? மன்னன் கட்டளை. மன்னன் கட்டளை, இந்த கட்டளையிலே நீதி எங்கே இருக்கிறது தாயே? நான் பிறந்த பொன்னாட்டை விட்டு போ என்று கூட இவர்கள் யார்? சங்க தமிழ் முழங்கும் சிந்த திருநாட்டை விட்டு போ என்று கூட இவர்கள் யார்? பூமணக்கும் பொதிய தேங்கதை நிறுத்ததா? உடசெலுக்கும் குத்தாலத்து அறிவியலை நிறுத்ததா? புல்தறையும் விஷக்கூடு முடக்க இடப்பட்ட தலைமை மட்டுமே தாங்களுக்கு மறுத்தாளா? அம்மா உள்ளே கள்ள வைத்து உதட்டிலேயே தேர் பூசி வஞ்சம் தீர்க்கும் நஞ்சன் குடியோ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தீர்ப்பாகி விடுமா? வானத்தை மட்டும் மலை சிறந்தாலும் வையம் மதுரப்பாடு மலர் எதிர்த்து விழுங்கினாலும் ஒப்பமாட்டேன். அந்த இமயத்தின் கொச்சிலே கொடியேற்ற சென்றான் ஒருவன், கடலுக்கு அப்பால் வெற்றி துணர்த்த சென்றான் மற்றொருவன், கங்கை கொண்டான் கலிகத்து பழனி கண்டான் என்றெல்லாம் உருது கழண்டோர் எம் முன்னோர். அப்படியே வந்த நான் புகழ தேடி ஓடுவதா? ஓடுவதற்கு நீதிமன்றமா? சரித்திரம் கண்ட தமிழகம், கல்தோண்டி மண் தோண்டா காலத்தை முன்தோண்டி முதுவையகம், வந்தவர்களுக்கெல்லாம் இடம் கொண்ட புண்ணிய பூமி, தான் பெற்ற மைந்தனை அனாதை அவர்களை அவதரவு செய்யாதீர்கள். என் பச்சை ரத்தத்தை வேண்டுமென்றால் எட்டு பலன்கள், என் உடலை வேண்டுமென்றால் கண்டம் கண்டமாக வெட்டி நான் பிறந்த மண்ணோடு மண்ணாக போய்த்து விடுங்கள். ஆனால் என் தாயத்துக்கு மட்டும் நீ வெட்டாதீர்கள் அம்மா, என் தாயத்துக்கு. சரி, நம்ம சாகத்துல அந்த மனுஷனை பார்த்து சேர்த்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அந்த வாய்ப்பு வந்து சாகர வாய்ப்பு இல்லை, அந்த மனுஷன் சந்திக்கிற வாய்ப்பு 2 வருஷத்துலேயே எனக்கு கிடைச்சிது. 1958 சென்னை வந்தேன். சிவாஜி குடும்பம் நெருக்கமாக நம்பத்துல கண்ணு முச்சான்னு உடைப்பட்டுக்கார் பொள்ளாச்சி பக்கம், அவர் வீட்டில் சிவாஜி குடும்பம் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. பார்த்தேன். அதுக்கப்புறம் மோகனாட்சியில் ஒரு கம்பெனியில், விளம்பர கம்பெனியில், ஓவியுடைய கம்பெனியில் பர்சன்டேஜ் சேர்த்து விட்டார். அதுக்கப்புறம் ஓவிய கலையில் போய் 6 படித்து இந்தியா போகிறோம் சுற்றி ஓவியம் இருந்தேன். காலம் மாற்றத்தே நான் 1965 நடிக்கிறது இருந்தேன். ஜெமினி அதிபரை எடுத்த மோட்டா சுந்தரனுடைய படத்தில் சிவாஜி அவர்களுக்கு மருமகனாக வந்து மூத்த மகளுக்கு மாப்பிள்ளையாக வந்து நடித்தேன். அது முடிஞ்ச டைம்லேயே வந்து கந்தன் கணி படத்துக்கு 36 பேர் டெஸ்ட் எடுத்தாங்க. முருகன் வயசுக்கு 36 பேருக்கு டெஸ்ட் எடுத்து கடைசியில் எல்லாம் முடிவு பண்ணி நான் தான் முருகன் நடித்தேன். நடிப்பை பற்றி என்ன கேட்டால் ஏபிசிடி கூட தெரியாத அப்படின்னா, எனக்கு முருகனுக்கு சேனாதிபதி வீரபாகு தான் என் வாத்தியார் சிவாஜி நடிக்கிறாரு. வீரபாகு தூதருக்குள்ள சுவர்ணம் கிட்ட சுவர்ணம் வந்து அசோகன் நடிக்கிறாங்க. அந்த ரெண்டு பேர் சீன மோதான் ஸ்கூட்டி போய் பார்த்தேன். அசோகன் வந்து இவ்வளோ உயர கீழ வச்சிருக்கிறாரு, ஆட்டுக்கடா மாதிரி வீச காதை தாண்டி போயிருக்குது, கருத்த உருமம் உயர்ந்த உருமம். இந்த அசோகன் வந்து சிவாஜி பார்த்து வைக்கிற முருகானா யாரவன் அவனையா யாரன்னு கேட்கிறா, இவனை ஒழிப்பதற்கென்றே உலகில் தோன்றியவன், வேலோடு வந்திருப்பவன், முன்னால் வேதனைப்படும் அமரர்களை விடுவிக்கப் போகிறவன், வேலன் வேதத்திற்கு சீகலன், பார்வைக்கு பாலன், பகைவர்க்கு காலன். எத்தனை பேர் அவனுக்கு கந்தனென்பார், கடம்பனென்பார், கார்த்திகேயனென்பார், முகனென்பார், சண்முகனென்பார், அருமுகன் என்பார், உன்னையும் வதைத்தவன் சூரனையும் வதைத்த சூரன் என்பார் நான்.
நீயார் உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுக்கும் பொருளுக்கும் முத்தமிழுக்கும் தமிழ் இனிமைக்கும் ஆயகலை 64 ஆறு சாஸ்திரத்திற்கும் 4 வேதத்திற்கும் முன்னை பழமைக்கும் பின்னை முதுமைக்கும் தலைவன் அவன். அவனே தேவன், அவனற்கே தூதுவன், வீரவாகு தேவன். ஓ, வேலவனற்கே தூதுவனா? தூதுவன் மட்டுமல்ல, உனக்கு நன்றி எடுத்து ஓடுபவன். சிவனை தவிர யாராலும் வெல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றவன் நான். அதை அறிந்தாயா நீ? வரத்தை பெற்றவன் நடக்கும் தரத்திலே தாண்டு விட்டாய் என்றுதான் உன் சுரத்தை அறுப்பதற்கு 12 கரத்தோடு ஆறு முகத்தை படுத்திருக்கிறான் பரமன். அதை அறிந்தாயா நீ? ஆறு முகம் அல்ல, ஆயிரம் முகம் படைத்தவனால் என்ன? இந்த சூழலை வெல்ல உடலில் எவனும் பிறக்கவும் இல்லை, நீ பிறக்கப் போவதும் இல்லை. உன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை, வாங்குவேன் உன் உடலை, அணிவேன் மாலையாய் உடலை, என் ஐயன் கட்டளை இடலை, அதனால் உன்னை தொடரை போடலாம். இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா ஒப்பேற்ற முடியாது, சும்மா மூங்கில மட்டும் வச்சுட்டு முடிவு பண்ணி அப்புறம் நாடகங்கள் சொந்தட்டுருப்ப ஆரம்பித்தேன். சொந்தட்டுருப்ப ஆரம்பித்து 250 நாடகங்கள் கூட தண்ணி வந்து வச்சு. அது இப்போ மேஜர் சுந்தரராஜன் அவர்களோடு சேர்ந்து இந்தியாவோட 1000 நாடகங்கள் போடுறேன். இந்தியாவில் எல்லா நகரங்களும் போய் 1000 நாடகங்கள் நடத்தினேன். அந்த 1000 நாடகம் நடிக்கும்போது தான் மனப்பாடம் பண்ணுகின்ற ஆற்றல் வந்து எனக்கு வந்தது. மனப்பாடம் நாடு எப்போ வந்துச்சு? 67 வயதில் கம்பராமாயணத்துக்கு 10520 பாடம், 5 x 10 நீ வாழ்நாள் கூட உட்காந்து படிக்க முடியாது. 10520 பாடம் கம்பராமாயணம். அதை நான் படிக்காததுக்கு எனக்கு 67 வயது ஓராண்டு தான் படித்தேன். 10000 சுருக்கி 1000 ஆக்கி, 1000 நூறாக்கி, 100 பாடலை சொல்லி முடிக்கும்போது கம்பராமாயண கதை குழந்தைகளுக்கு போயிடுற மாதிரி பேச்சு முடிக்கல சொல்லி முடித்து அதை 1.5 டிவி போயிருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி மகாபாரதம் கம்பராமாயணம் 4 பெரிய மகாபாரதம், அதை 4 ஆராய்ச்சி பண்ணி அதே மாதிரி 2:10 ஒரு சுட்டு தண்ணி குளிக்காமல் ஒரு பேப்பர் ரெஃபரன்ஸ் இல்லாமல் உங்களைப் போல 6500 மாணவர்கள் பேராசிரியர் முன்னாடியே பேர் கேட்டேன். இதெல்லாம் எது சொல்கிறேன் என்றால், நீங்கள் என்னுடைய குழந்தைகள், நீங்கள்லாம் வந்து எங்கேயோ போக வேண்டியவங்க, என்னை கூட 100 சாதிக்கிறதுக்கு பிறந்த முடியுங்க. 100 ஒரு மடங்கு இல்லை. ஜனகன் வீட்டுக்கு விஸ்வாமித்திர ராமனை கூட்டிட்டு போறான். தாடகை வந்து விஸ்வாமித்த தவங்களுக்கு போது தாடகம் வர்றான். தாடக வழியில் வந்த தாடகை எப்படி ராமன் நம்ம வீட்டு பொண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு கம்பு எழுதுறான். அலை உருவ கடல் உருவத்து ஆண்டகைதன் நீண்டுயர்ந்த நிலை உருவ புய வழியை நோய் உருவ நோக்கையா உலை உருவ கமல் கணல் உருவி இடன் தாரகைதன் உரமுருவி மலை உருவி மரமுருவி மண் உருவி உருவாடினான். அந்த வில்ல வந்து எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. கண்ணு செம்புறதுக்குள்ள அந்த வில்ல ராம உழைச்சிட்டு பார்த்துட்டான். தடுத்து இமையாமல் இருந்தவர் தாளில் மடுத்ததும் நான் நுதி வைத்தது நோக்கார் கடுப்பினில் யாரும் அறிந்திலர் கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார்னா அவ்வளோ சீர கண்ணை முடிக்கிறதுக்குள்ள உழைச்சிட்டாங்க. அப்போ ஜனகன் வந்து சீரைய ராமனுக்கு எப்படி கல்யாணம் வச்சான்னு ஒரு பாட்டு ராமன் சொல்கிறாங்க. கோமகன் முன் சனகன் குளிர் நன்னீர் பூமகளும் பொருளும் என என் மாமகள் தன்னுடன் மன்னுதி என்ன தாமரை என்ன தடக்கையில் இருந்தான். பரத நாடாளனும் ராம பஞ்சாமத்தை காட்டு கொண்டு நயவஞ்சகமாக கைகை ராமன் கூட்டி எப்படி சொல்கிறான்னு சொல்கிறான். ஆடி சூழ் உலகையலாம் பரதனே ஆட நீ போய் தாழுதின் ஜடைகள் தாங்கி தாங்க அருண் தவமேற் கொண்டு பூழிவன் தானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7-2 வா என்று இயம்பினான் அரசன் என்றாள் அப்படிங்கிறான். இங்கிருந்து குகன் புறப்பட்டு போயிட்டான் காட்டுக்கு. அந்த கங்கை கரையில் வந்து குகனை மீட் பண்ணுறான் ராமன். சொந்த சகோதரன் ஏற்றுக்கிறான். அந்த தண்டகாலின்னு போயிடுறான். இப்போ பரதன் பின்னாடி வந்து படையோடு காட்டுக்கு வர்றான். நாடாள வேண்டிய ராமனை காட்டு திரும்பி சண்டை போட போடுவாரையா வாடாடே நெருப்பம் கூட்டணும் போல்டான்ட்டு குகன் கறிவிட்டுருக்கிறான். அது சொல்கிறான். அஞ்சன மன்னன் என் நாடு என் நாயகன் ஆளாமே வஞ்சன யாரால செய்திய மன்னரும் வந்தாரே செஞ்சனம் என்பன தீ உமிழ்கின்ற செல்லாவோ உயிர் போய்விடு நாய்குகன் எந்தன ஏசாரோ வாடா பார்க்கலாம். அந்த கிட்ட வரவரை பார்த்தா பரதன் வந்து போர்க்கவசத்தை போட்டுக்கல, காவி எடுத்து வச்சுக்கிறான், கண்ணில் தண்ணி வடிச்சுட்டு இருக்குது. ஐயோ, இந்த பையனுக்கு நம்ம தப்பான வச்சுருக்கேன், ராம தம்பியாச்சு என்னையா நான் வச்சுருந்தான், ஒன்றும் இல்லைங்கய்யா, நான் பாட்னா விட்டு போயிருந்தேன், பாட்னா விட்டு போது எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்டு 2 வரத்தை வாங்கி எங்கள் அண்ணனை காட்டுக்கு வந்தவன் தண்ணிவிட்டு எங்கள் அப்பா மேலே தண்ணிவிட்டான். எங்கள் அண்ணன் காலில் வந்து கெஞ்சி போயிட்டு போய் நாடாளத்துக்கு வந்து கற்று வந்தேன். நான் அடாடாடாடே ஆகிற ராம சேர்ந்தால்
வரலா உனக்கு நேரம் ஒரு பாட்டு சொன்னான். தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவனை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயிலை என்ற பொழுது ஓடி நோய் தன்மை கண்டால் ஆயிரம் ராமர் நின்கேள் ஆகலோ தெரியலம்மா அப்படிங்கிறான். காட்டுங்கிறாங்க சூடு பழக்கம் வந்தால் ராமர் பார்த்தோன்னே அவன் மேல மையில் இருந்தது காதல் வந்துருது காமம் வந்துருது. அவன் எப்படியாவது கூடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அலங்காரம் பண்ணிக்கிறான். அலங்காரம் பண்ணி எப்படி போனான்னு சொன்னால் தெரியுமா, பஞ்சி ஒளிர் விஞ்ச குளிர் பல்லவம் வந்துங்க செஞ்செவிய கஞ்சனின் சீரடிகள் ஆகி அஞ்சொலியன மஞ்சை என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சமென வஞ்ச மகள் வந்தானா. போனால் என் வந்த நோக்கம் லட்சுமணன் புரிஞ்சு போச்சு. ஏன்னா என் கண்ணனைக்கு விஷம் பண்ண வந்துன்னா தெரிஞ்சவுடனே அவள் காதத்து மூக்கத்து அசிங்கிறான் லட்சுமணன். உடனே என்ன இப்போது மூக்குலேருந்து ரத்தம் வழிக்குது, காதுலேருந்து ரத்தம் வழிக்குது, மார்காம்புகளும் ரத்தம் வழிக்குது, கண்டுலேருந்து கண்ணீர் வருது, உடம்புலாம் செடி வருது, கண்ணீர் செடி சேராய் போச்சு. பட் அழுது இருக்கான் ஆற்றுக்கு போயிட்டு ராமன் பிடிச்சிட்டு வரான். பைத்தியகார போல நான் உனக்கு கையை பிடிச்சோட எழுத்தேன், கையை பிடிச்சா கொடுத்தேன், ஆசைப்பட்ட பாதத்தை அசைப்பட்டுங்கடா என்று சூழ்நிலை கேட்கிறான். வந்தானை முகம் நோக்கி வயிறறைத்து மழை கண்ணீர் செந்தானை குருதியோடு செழுநிலத்தை செயலாக்கி அந்தோ உன் திருமையை எனக்கு அன்புழைத்த வன்கொலையால் எந்தாய் யான் பட்டபடி இதுதான் என்று எதிர்கொண்டான். நேராக போனால் ராவணங்கிட்ட போனான். அண்ணா அண்ணா சீலன் ஒரு பொண்ணை பார்த்தேன், உலக தகுந்த மாதிரி பேராளி கிடையாது, அப்படி எப்படியாவது உனக்கு சமாளிக்க கூட்டிக்கலாம்னு முடிவு பண்ணேன். அதுக்குள்ள அந்த பயிலை வந்து என் மூக்கத்தை காதத்தை அசைக்கி விட்டாங்க அப்படின்னா. ஆனால் ராவணன் பற்றி அவன் என்ன சொன்னீங்கம்மா, ராவணன் வந்து கம்பன் அப்படி தூக்கி சொன்னான், சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த பயலுக்கு எல்லாம் என் பேரை சொன்னால் ஓடி ஒழிஞ்சுக்குவாங்க ராவணன் சொல்கிறான். சிவன் விஷ்ணு பிரம்மா இதெல்லாம் இந்த பயலில் என் பேரை சொன்னால் ஓடி ஒழிஞ்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட பெரிய ஆள் நான் பெவனாக இருந்தால் வருமா, எந்த பேரழகியோடு சல்லா விடும்போதும் தலை வணங்க மாட்டான் அப்படின்னு பாட்டு கம்பல் சொல்கிறான். புலியினதன் உடையாலும் பொன்னாடை முனைந்தாலும் பூவினாலும் நலியும் பலத்தார் அல்லர் தேவரி இங்கு யாவரையும் நாட்டவல்லார் மெலியும் முளை துடிக்கும் முளை வேயிலந்து ஒரு சேரிக்கண் வெந்தி மாதம் வலியனிடம் புலவியினும் வணங்காத மகளிரை பயங்கம் பண்ணும் அப்படின்னு அப்படி சொல்கிறான். பற்றி போனால் காட்டில் போய் சீதை காட்டுக்கு போய் அசோகத்தை கற்பகேஸ்வரர் ஒழிச்சு வச்சுட்டான். பனுமன் தேடி போய் கனையாளை கொடுத்து பார்த்துட்டு அம்மா ஐயா என்ன சொல்லணும்னா, ஒன்றும் இல்லைப்பா எங்கள் மாமனார் தசவனுக்கு ஏகப்பட்ட சம்சாரம் சொல்லுவாங்க நான் பார்த்துருக்கேன், அந்த கோசல கையை சுமக்கிற முன்பு பார்த்துருக்குறேன், ஆனால் என் கையை ராமச்சந்திரன் மூக்கி விடுதலைக்கு வந்து முதல் முதல்ல என் கையை தொட்ட போது இந்த பிறவியில் இன்னொரு பெண்ணை மனதாலும் துடை சொன்னான். அதை போய் சொல்லுனான், வந்து என்னை கரம்பத்திய வைகள் வாய் இந்த பிறவிக்கு இரு மாதிரி சிந்தையாலும் துளையன் என்று செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய் அது புறப்பட்டு போயிட்டான். போர் ஆரம்பிச்சாச்சு, கும்பகோணன் போருக்கு போகிறான். கும்பகோணன் போருக்கு போனால் அந்த பக்கத்தில் விபீஷன் முன்னே போயிட்டான் ராவணன் ராமங்கிட்ட. ராமன் வந்து தூது அனுப்புகிறான். கும்பகோணன் பார்த்து கும்பகோண விபீஷனை பார்த்தோன்னா கலங்கி போடுறான். அட பைத்தியகாரா ராமன் லட்சுமி கிடக்கூடிய அம்பு மலையில் நம்ம அசுரமே அழிஞ்சு நாசமாக போகாது, காக்கா குருவி நாயினி நீட்டிக்காமல் எண்ணும் தண்ணி எடுத்து இறச்ச போடாமல் நீ கிடைச்சி எதுக்கடா இந்த பக்கம் வந்தேன் அப்படிங்கிறான். ஐயனே அயோத்தி வேந்தற்கு அடைக்கலமாகி அங்கே மொய்களை எண்ணில் பற்றி மறக்கராய் உள்ளூர் எல்லாம் மொய்களை மாறியாலே இறந்து பாழ் உழுதுபட்டால் கையினால் எள் நீர் நல்கி கடம்பழிக்காலை காட்டாய் எடுங்கலாய்க்க வந்த அப்படிங்கிறான். வாரத்துக்கு வார கும்பகோணனே செத்து போயிட்டான். மிகப்பெரிய விவரம் வரது தரம் மாதிரி கும்பகோணன் செத்து போனா ஆடி போயிட்டான் ராவணன். அவள் ராவணன் ஆடி போன ராவணன் அப்ப கூட சீதை மேல் உள்ள காதல் காமம் ஈர்ப்பு குறையல சொல்கிறான். பார்க்குறவங்கெல்லாம் சீதையாக தெரியுது, கோபுரம் பேரெல்லாம் சீதை இருக்குது, சந்திக்கிற கண்கள்லாம் சீதை கண்டாங்க, அம்மா ஒரே ஒரு தடவை இணங்க மாட்டாங்கிறான். பெண்ணெல்லாம் நீரே ஆக்கி பேரலாம் உமரையை ஆக்கி கண்டலாம் முன்கண் ஆக்கி காமவேல் என்னும் நாம தண்டலை வாழும் ஆக்கி ஐங்கனைக்கு அறியத்தக்க புண்ணலாம் எனக்கு ஆக்கி விபரீதப்படுத்தி விட்டுட்டாயே ஒரே ஒரு பாட்டி எழுதுங்களான். அது சொல்கிறான், மடையா மடையா அழுகட்ட மடையா அண்ணந்தண்ணி ஆகாமல் இல்லாமல் உடம்பை பட்டின் போட்டு வாட்டி ஒரு கோஜமில்ல ஓ முன்னாடி ஏன் உயிரோடு தெரியுமா, என் கையை குறையே இல்லாத ஆபரணங்கள் அணிஞ்சிட்டு ராமச்சந்திரமூர்த்தியை சாகத்துக்குள்ளே ஒரு தடையாவது பார்க்க மாட்டோமாங்க நம்பிக்கைண்டா உயிரோட கேட்கிறான். உனினா யாக்கை வேணி உயர்வுகள் சூடாது உன் நாடிராது இருந்தே நல்லேன் நவையல முரங்கள் என்னும் பூணலாம் பொருத்தமேனி புண்ணிய மூர்த்தி தன்னை காணலாம் என்னும் என்னும் காதலால் இருந்தேன் என்றாய் அப்படின்னா. கடைசியில் ராமன் விட்ட ஒரு அம்பு இந்த மாவீரன் ராமனை சாய்த்து விட்டது. எப்படிப்பட்ட ஆளுநர்னா மூணு கோடி நாட்களை ஆயுதாக வாங்கி வந்தவன். 30 கோடி 30 தேவையில் எவனும் பேரில் முடியாது, 8 இதுக்கு 8 மூணு ஜெயத்தை பார்க்கவேன். அப்பேற்பட்ட ராமன் உடம்புக்குள்ள ராமன் தமிழ் போய் உயிர் என்று தேடிய சாப்பிட்டு வெளியே போச்சுக்கிறான். 3 கோடி வாழ்நாள் உயர்நுடைய பிறந்தவம் முதல்வன் முன்னாள் 8 கோடி யாராலும் வெல்லப்படா என கொடுத்த வரணும் என இக்கோடும் உலகனைத்தும் சேறு கடந்த பொயவனையும் தின்று மாறும் 9 கோடி உயிர் வருகை புறம் போயிட்டு ஆகும் இந்த வாழும்
இந்த மாதிரி 100 பாட்டை 2 மணி 10 நிமிஷத்தில் 10 வருஷம் படிச்சுமேன். இன்னைக்கு இந்த 10 வருஷம் படி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாத்தியம். நான் 1 வருஷம் படித்தேன், நீங்கள்லாம் முயற்சி பண்ணால் இந்த முயற்சியை 3 மாதத்தில் பண்ணலாம். தாயே குழந்தைகளாக யாராவது ஒரு பால் செஞ்சு காத்து என் மத்தியில் பால் வார்க்கப்பா, யாராவது ஒரு வந்து 3 மாதத்தை படிச்சு ஐயா இந்த மாதிரி 100 பாட்டை மனப்பாடம் பண்ணி ராமாயணம் மனப்பாடம் சொன்னால் என் நெதியில் பால் வார்த்தை யாரும் செஞ்சு காட்டுங்க. இதை நான் சொன்ன காரணமே, நீங்கள் வாழ்க்கையில் லட்சியம்ன்றது நெருப்புமாய் இருக்கணும், நெருப்புமாய் லட்சியம் இருக்கணும். அந்த லட்சியம் மட்டும் போதாது, உடைக்கிறது ராத்திரி போல பாடுவோம், ராட்சி போல பாடுவோம். ஒரு பாட்டு மண்டபம் நிற்கவே மாட்டேங்குது, என்னென்னோ பண்ணி பார்த்தேன். நம்ம மாட்டை 20 தடவை, எத்தனை மணிக்கு அதிகாலை 3 மணிக்கு 20 தடவை எழுதி பார்த்தேன். அந்த பாட்டு மண்டபம் நிற்க மாட்டேங்குது. வல்லடக்கலின் மாது வரையை போய் விழுந்து அங்கலக்கின் உருக்கடல் காட்டுவதன் கல்லறக்கும் கடுமை அல்ல, நீ சிந்தலக்கு உள்ள சேவலை போலிருந்தால் அந்த வரியை மண்டல் நிற்கவில்லை. 20 தடவை அதிகாலத்தில் 3 மணிக்கு எழுதி பார்த்தேன். உழைக்காமல் எது வராது, சிவபெருமானுக்கு ஒளிவிட்ட போடுறாதே, வேறு சிந்தாட்டமாக சாதிக்க முடியும். அதன்படி நான் முடிவு வந்தவன் என் வாஜா சிவாஜிக்கு சிவாலயம் இருக்கிற போது ஜெயலலிதா அம்மையார்கள் தலைமையில் சேப்பாக்கள் விளையாடுத்தாங்க. அகில இந்தியாவிற்குரிய எல்லா துறையை சேர்ந்த நடிகர்கள் இருந்தாங்க. எனக்கு 3 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. அந்த 3 நிமிஷத்தில் நான் சிவாஜியை பற்றி உரை கேட்கினேன். பள்ளி படிப்பு இல்லை, பரம்பரை பெருமை இல்லை, இளமையில் வறுமையை இருக தழுவியவன் ஆயினும் கலை உலகின் நாயகி கலைவாணி ஆசிரியரை வரமாய் பெற்று தரையில் வரலாறு உடைத்திட்டான். ஒரு சாண்முகத்தில் 1000 பாவம் காட்டி சிம்ம குரலில் தீன் தமிழ் வசனம் பேசி அவன் படைத்த பாத்திரங்கள் திரையில் அசைகின்ற ஓவியங்கள். கர்ணனாக, கட்டபொம்மனாக, சிவாஜியாக, செங்குட்டுவனாக, அரிச்சந்திரனாக, அசோகனாக, அப்பராக, 5 ஜார்ஜாக, பாரியாக, பொற்கை பாண்டியனாக, வாவுசியாக, பாஞ்சியாக அவன் ஏற்ற வேடங்கள் எங்களுக்கு பாடங்கள். நடக்கும் நடையில் 400 உரை காட்டினான். மரமேறிக்கு ஒரு நடை, மனோகரனுக்கு ஒரு நடை, சக்தி சுற்றதனா பாடலுக்கு ஒரு நடை, போனாலும் போகட்டும் போடாலும் ஒரு நடை. மொத்தத்தில் நவரசங்களில் நமக்கு நவராத்திரி காட்டிவிட்டான். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னர் மாநில வரலாறு தொடர, சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின்னர் தமிழ் திரையோட வரலாறு தொடரும். வாழ்க சிவாஜி! ஓம் கௌரவ.